ஆல் இட்ஸ் மீ திவ்யவாணி ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபைவ் நான் வாரணாசி வந்திருக்கேன். அப்படின்ற இந்த பிளேஸ் தான் வாரணாசி பனாரஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து உத்தரப்பிரதேஷில் இருக்கு. அண்ட் இந்த பிளேஸ்க்கு நான் எப்படி ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா, சென்னை டு வாரணாசி டைரக்ட் ட்ரெயின் இருக்கும். ஸோ நான் டைரக்ட் ட்ரெயினில் ரீச் ஆனதுக்கப்புறம் போத்கயா அண்ட் அயோத்தியா சுற்றி பார்த்ததுக்கப்புறம் இப்போ நான் வாரணாசி சுற்றி பார்க்க போகிறேன். வாரணாசியில் என்னோட அக்காமடேஷன் வந்து நியர்பை ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், ஹோட்டல் ப்ளூ மவுண்ட். இங்கே தான் நான் ஸ்டே பண்ணேன். சார்ஜஸ் வந்து 1100 rupees ஆச்சு. அண்ட் ஸ்டேஷனில் இருந்து வாரணாசி சுற்றி பார்க்குறதுக்கு ஷேர் ஆட்டோ இருந்தது, காஸ்ட் வந்து 30 rupees தான் ஆச்சு. இன்கேஸ் நீங்கள் ட்ராவல் பிளான் பண்ணீங்க அப்படின்னா, நீங்கள் சென்னை டு வாரணாசி ரீச் ஆகிட்டு வாரணாசி சுற்றி பார்த்துட்டு கூட நீங்கள் ஒரு சைடில் போத்கயா இருக்கும் அண்ட் இன்னொரு சைடில் அயோத்தியா இருக்கும், ரெண்டுமே கூட விசிட் பண்ணலாம். வாரணாசி ஒரு ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் மட்டும் கிடையாதுங்க, வாரணாசியில் ஷாப்பிங் அண்ட் ஃபுட் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். இந்த வீடியோ எண்ட் வரைக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். உங்களுக்கு என்னோடய ட்ராவல் வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஸோ தட் எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் இருக்கும். நம்ம எல்லாருமே சின்ன வயசுலேருந்து கேட்டிருப்போம், வீட்டில் பெரியவங்க காசி கண்டிப்பாக போகணும்னு சொல்லுவாங்க. எஸ்பெஷலி புண்ணியம் தேடி காசி யாத்திரைக்கு போகணும் அப்படின்னும் சொல்லுவாங்க. அண்ட் கங்கை நதியில் ஸ்நானம் செய்யணும், ஹஸ்தி கரைக்கணும்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். ஆக்சுவலாக காசினா என்ன, அப்படி அங்கே என்ன தான் இருக்குது அப்படின்னு போகிற வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு கியூரியாசிட்டி இருந்துகிட்டே தான் இருக்கும். காசி இஸ் ஒன் ஆஃப் தி ஓல்டஸ்ட் சிட்டி இன் இந்தியா. காசி அப்படின்னா ஒளி இல்லை வெளிச்சம் அப்படின்னு மீனிங். அண்ட் வாரணாசின்ற இந்த பேர் எப்படி வந்துச்சு அப்படின்னா, வர்ணா அண்ட் ஹசின்ற ரெண்டு நதியும் கங்கா நதியோட கலக்கிறதுனால வாரணாசி அப்படின்ற பேரும் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் எங்கே அப்படின்னா, கங்கா ஸ்நானம் பண்ணுற இந்த இடம். ஸோ இப்போ இங்கே டைரெக்டாக போய் கங்கா ஸ்நானம் பண்ண முடியாது. இப்போது இங்கே போட் எடுத்து ஆப்போசிட் ஆஃப் தி ரிவர் கிட்ட போய் தான் கங்கையில் ஸ்நானம் பண்ண முடியும். அண்ட் கங்கையில் ஸ்நானம் பண்ணால் எல்லா ஜென்ம பாவமும் கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஷேரிங் போட்டும் இருக்குது, அதே சமயம் நீங்கள் இன்கேஸ் குரூப் ஆஃப் பீப்புள் வரீங்க அப்படின்னா ஒரே போட்டும் ஹையர் பண்ணி போய்க்கலாம். அண்ட் ஷேரிங் போட்டுக்கு சார்ஜ் பண்ணுறது 50 rupees மட்டும்தான். அண்ட் இங்கே வந்து அதர் சைட் ஆஃப் தி ரிவரும் கூட்டிகிட்டு போவாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் குளித்ததுக்கப்புறம் எல்லா காட்டும் சுற்றி காட்டுவாங்க. காசி அப்படின்னாலே ஹிந்துஸ் ரிலீஜியனோட இம்பார்ட்டண்ட்டான டெம்பிள், அதுவும் லார்ட் சிவாவோட டெம்பிள், அதாங்க காசி விஸ்வநாத் கோயில். இந்த டெம்பிள் வெஸ்டர்ன் பேங்க் ஆஃப் கங்கா ரிவரில் இருக்குது. நம்ம இந்தியாவில் 12 ஜோதிலிங்கம் இருக்குது, அதில் ஒரு லிங்கம் காசி விஸ்வநாத் டெம்பிளில் இருக்குது. இங்கே டெம்பிளில் நீங்களே ஜோதிலிங்கம்க்கு பால் அபிஷேகம் பண்ணி பூவும் வைக்கலாம். காசியில் இருந்தால் மோட்சம் அடைவாங்க அப்படின்னு சொல்வாங்க. காசியில் எந்த கிரியேச்சர் இறந்தாலும் அவங்களுக்கு சிவன் ராமநாம மோதி முக்தியை கொடுப்பாங்களாம். இங்கே இன்னும் சில ஸ்பெஷல் திங்ஸ் கேட்டேன், அது என்னென்னா, காசியில் பல்லி சத்தம் போடாதாம். எப்போதே டெட் பாடி இருந்தால் அது மேலே ஈகிள் பறக்கும், ஆனால் இங்கே டெட் பாடி மேலே ஈகிள் பறக்காது, டெட் பாடி ஸ்மெல் வராது, அண்ட் நாய் கடிக்காது. இந்த மாதிரி நிறையா விஷயம் இங்கே கேள்விப்பட்டேன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, கல்வியை வழங்கும் பிளானட் புதன் காசி விஸ்வநாதரை ப்ரே பண்ணிட்டு வந்ததுனால தான் நவகிரகமில் ஒரு பார்ட்டாக ஆனார். அதனால் நல்லா படிக்கணும்னு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூட காசி வந்து ப்ரே பண்ணுவாங்களாம். ஸோ இது கேட்டதுக்கப்புறம் வயசானாத காசி போவாங்கன்னு கிடையாது, நல்லா படிக்கணும் அப்படின்னா காசி வந்து கூட ப்ரே பண்ணுறாங்க. ஹிஸ்ட்ரி வைஸ் பார்த்தா இப்போ இங்கே இருக்கிற காசி விஸ்வநாத் டெம்பிள் நிறைய வாட்டி முஸ்லீம் எம்பரர்ஸ்னால டெஸ்ட்ராய் பண்ணியிருக்காங்க. எல்லா வாட்டியும் டெஸ்ட்ராய் பண்ணுறப்போ இந்து ரூலர்ஸ் அகெயின் அண்ட் அகெயின் கட்டியிருக்காங்க. லாஸ்ட்டாக 1780 மராத்தா ரூலர் அகல்யா பாய் ஹோல்கர் அவங்க தான் இப்போது இருக்கிற காசி விஸ்வநாத் டெம்பிள் கட்டியிருக்காங்க.
காசி விஸ்வநாத் டெம்பிள் பக்கத்திலே அன்னபூர்ணா தேவி டெம்பிளும் இருக்கு. அதுவும் ரொம்ப விசேஷமான டெம்பிள். ஏன்னா ஸ்டோரி படி சிவனும் பார்வதியும் ஒரு கான்வர்சேஷன்ல சிவன் இந்த உலகத்துல எல்லாமே மாயான்னு சொல்வாங்க. அதுலயும் நம்ம சாப்பிடுற ஃபுட்டும் மாயா தான் அப்படின்னு சொல்வாரு. இது கேட்டதும் பார்வதி தேவிக்கு ரொம்ப கோபம் வந்து ஒத்துக்கல. ஃபுட் ஒரு இல்யூஷன் கிடையாது, நீங்க ஃபுட் ஒரு இல்யூஷன் சொன்னா அதுக்கு ஈக்குவலா என்னையே சொல்ற மாதிரின்னு கோபப்பட்டாங்க. ஸோ ஃபுட்டோட இம்பார்ட்டன்ஸ் லார்ட் சிவாக்கு காட்டணும்னு வேர்ல்டு எப்படி ஃபுட் இல்லாம சர்வை பண்ணும் பாக்குறேன்னு டிசப்பியர் ஆயிட்டாங்க. அவங்க டிசப்பியர் ஆனதும் நேச்சர் ரொம்ப பாதிச்சுது. சீசன்ஸ் சேஞ்ச் ஆகல, கிராப்ஸ் ஃபர்டிலைஸ் ஆகல, வேர்ல்டே ஃபுட்டுக்கு பஞ்சமாயிடுச்சு. அப்போ எல்லா கிரியேச்சர்ஸும் ப்ரே பண்ண ஆரம்பிச்சாங்க. அதை கேட்டதும் பார்வதி தேவினால தாங்க முடியல, பசிய தீக்கணும்னு இங்க இருக்கிற காசில அன்னதானம் கொடுத்தாங்க. அப்பதான் லார்ட் சிவா அவரோட தப்ப ரியலைஸ் பண்ணாரு. சக்தி இல்லாம அவர் இன்கம்ப்ளீட்னு ஒரு பெக்கரா காசில இருக்கிற பார்வதி தேவி கிட்ட பெக்கிங் பவுலோட பிச்சை எடுத்தாரு. அவரோட தப்ப ரியலைஸ் பண்ணிட்டேன்னு சொல்லி ஃபுட் இஸ் நாட் அன் இல்யூஷன் அண்ட் அது நம்ம பாடி அண்ட் இன்னர் சோல்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொன்னாரு. அப்போல இருந்து தான் பார்வதி தேவிய அன்னபூர்ணா தேவின்னு வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சாங்க. செக்யூரிட்டி ரீசன்ஸ்னால மொபைல் போன் கேமரா எங்களுக்கு உள்ள அலோ பண்ணல. ஸோ காசி விஸ்வநாத் டெம்பிளும் அன்னபூர்ணா டெம்பிளும் எங்களால் ஃபுட்டேஜஸ் எடுக்க முடியல. அண்ட் அதோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. இங்கே மணிகர்ணிகா அண்ட் ஹரிச்சந்திரா காட்ல டெட் பாடிஸ் எரிப்பாங்க. இங்கே எப்பவுமே நான் ஸ்டாப்பாக டெட் பாடிஸ் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். ரொம்பவே புனிதமான இந்த கங்கா நதிக்கு டெய்லி ஈவினிங் கங்கா ஆரத்தி எடுப்பாங்க. ஸோ இந்த கங்கா ஆரத்தி பார்க்கும்போதே ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷனும் அண்ட் ஒரு கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட் தாங்க கண்டிப்பாக சொல்வேன். இந்த கங்கா ஆரத்தி நீங்கள் தரையிலருந்தும் பார்க்கலாம், இல்லைனா ரிவர்லேருந்து போட் வியூவும் பார்க்கலாம். இங்கே நீங்கள் தரையிலருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரத்தி வந்து கங்கா ரிவருக்கு எடுக்கிற வியூ இருக்கும். அதே நீங்கள் போட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆரத்தி உங்களுக்கு எடுக்கிற மாதிரி வியூ இருக்கும். என்ன கேட்டிங்க அப்படின்னா பெஸ்ட் வியூ வந்து தரையிலருந்து பார்க்கறது தாங்க. ஏன்னா இந்த ஒரு வியூ வந்து ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா நான் தரையிலருந்து இருக்கிற வியூ எப்படி இருக்கும்னு காமிச்சிருக்கேன். வாரணாசிக்கு இன்னொரு பேரு பனாரஸ். நம்ம எல்லாருமே பனாரஸ் ஃபேப்ரிக்னு கேள்விப்பட்டிருக்கோம்.
அது இங்கே தான் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இங்கே பனாரஸ் சாரி, துப்பட்டா அண்ட் ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே நிறைய டிசைன்ஸ் அண்ட் சீப்பாகவும் கிடைக்கும். யூஸ்வலாக ஒரு பனாரஸ் துப்பட்டா 500 ருபீஸில் வாங்கியிருக்கோம். ஆனால் இங்கே 150 ருபீஸ்லேருந்து பனாரஸ் துப்பட்டா விற்கிறாங்க. அதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டிசைன்ஸும் அண்ட் ரொம்ப ரொம்ப பிரைட் கலர்ஸும் அண்ட் கலர்ஃபுல்லான டிசைன்ஸும் இருக்குது. ஃபைனலாக கங்கா ஆரத்தி முடிச்சுட்டு நீங்கள் ரிட்டர்ன் வரப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாரணாசியோட இந்த மார்க்கெட் இருக்குது. இந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசைன்ஸும் சரி கலெக்ஷன்ஸும் சரி அவ்வளோ நல்லா இருக்குது. ஏன்னா ட்ரெஸ்ஸஸோட ரேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஃப்ரம் 200-250 ரொம்ப கிராண்டான குர்த்தியும் இருக்குது. அதில் டிசைன்ஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்குது. நம்ம ஊரில் இருக்கிறத விட இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் வைஸும் டிசைன் வைஸும் எல்லாமே ரொம்ப அஃபோர்டபுளாகவும் இருக்குது, ஒர்த்தாகவும் இருக்குது. இன்கேஸ் நீங்களோ இல்லை உங்கள் சர்க்கிள்லையோ யாராச்சும் வாரணாசி போகிறாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேஸ் தானே அப்படின்னு நீங்கள் லைட்டாக எடுத்துக்காமல் கண்டிப்பாக ஒரு எக்ஸ்ட்ரா பேக் கொடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஷாப்பிங் பண்ணுறதுக்கும் சாரீஸ் எல்லாமே இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே அவ்வளோ ஒரு சூப்பரான இடம், கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னொரு ஸ்பெஷல் திங் வாரணாசியில் என்ன அப்படின்னா இங்கே கடவுளோட ஐடல்ஸ் வந்து ரொம்பவே நிறைய டிசைன்ஸ் இருக்குது அண்ட் குவாலிட்டி வைஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற ஊரை விட இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் தான். ப்ரைஸ் வைஸும் அஃபோர்டபுளாக இருக்கும், குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஃபைனலி ஃபுட்டு சாட் அப்படின்னாலே நார்த் இந்தியா தாங்க. அதுவும் எஸ்பெஷலி காசியில் இந்த சாட் சென்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. இங்கே இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே எவ்வளோ யம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இங்கே ஒன்று பர்ச்சேஸ் பண்ணுறதுக்குமே எங்களுக்கு அவ்வளோ லேட் இருந்தது. ஏன்னா அவ்வளோ க்ரௌடு, ஏன்னா அந்தளவுக்கு நல்ல டேஸ்ட் அண்ட் குவாலிட்டியும் இருந்துச்சு. எனக்கு இங்கே ரொம்ப பிடிச்ச ஒரு ஐட்டம் என்ன அப்படின்னா இந்த குல்ஃபி தாங்க. இந்த குல்ஃபியோட அந்த சேமியா ஃபலூடாவோட சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் மற்ற சாட் ஐட்டம்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப யம்மியாகவும் இருந்தது. கண்டிப்பாக காசி வந்தீங்க அப்படின்னா ஸ்டொமக் எம்டியாக வச்சுட்டு இந்த இடத்துக்கு வாங்க. இந்த இடம் ரொம்பவே ஸ்பெஷலான சாட் இருக்குது.